ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கி ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்க நாடுதழுவிய இயக்கம் நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி டாக்டர் வி கே பால் என்பவர் கட்டுரை எழுதியுள்ளார். தொழில்நுட்ப உதவியுடன் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான புரட்சிகர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வி கே பால் தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். இதனை தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி வி கே பாலின் கருத்துக்கு முழு ஆதரவு தெரிவித்துள்ளார். வரும் காலங்களில் நானோ தொழில்நுட்பம் வேளாண் துறையில் மாபெரும் புரட்சி ஏற்படுத்தும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முதல் திரவ நானோ டை அமோனியா பாஸ்பேட் உர தொழிற்சாலையை அமைச்சர் அமித் ஷா நேற்று திறந்து வைத்தார். இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு நிறுவனம் சார்பில் குஜராத் மாநிலம் காந்திநகர் பகுதிக்கு உட்பட்ட கலோல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த உர தொழிற்சாலையில் டிஏபி எனப்படும் டை அமோனியா பாஸ்பேட் நானோ திரவ உரம் தயாரிக்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய அவர், விவசாயிகளுக்கு உதவும் வகையில் வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை அலுவலர்களுக்கான பயன்பாட்டிற்காக புதிய வாகனங்களை ஒப்படைத்தார். நீர்வளத்துறையின் திட்ட உருவாக்க பிரிவின் உதவி செயற்பொறியாளர்களின் அலுவல் ரீதியான பயன்பாட்டிற்காக இவற்றை அவர் வழங்கினார். புதிய வாகனங்களை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வரும் ஞாயிறு முதல் டிசம்பர் முடிய 10 வாரங்களில் தமிழகத்தில் வாரத்திற்கு 1000 மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஹெல்த் வாக் சாலை குறித்து ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், வரும் நவம்பர் 4 38 மாவட்டங்களிலும் ஹெல்த் வாக் சாலை தொடங்கப்பட உள்ளது என்றும் இதனை முதலமைச்சர் தொடங்கி வைப்பதாகவும் கூறினார். தமிழ்நாட்டின் பல்வேறு கோவில்களில் நவராத்திரி நிறைவு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 108 வீணை கலைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து வீணை வாசித்து வழிபாடு செய்த நிகழ்வு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1038 சதய விழாவை ஒட்டி தஞ்சை பெரிய கோவிலின் 1038 கலைஞர்கள் கலந்து கொண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. மாமன்னர் ராஜராஜ சோழன் பிறந்த ஐப்பசி சதய நட்சத்திரம் சதய விழாவாக 2 நாட்கள் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. ராஜராஜ சோழனின் புகழை போற்றும் வகையில் மத்திய அரசின் கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் 1038 நடன கலைஞர்கள் பங்கேற்ற மாபெரும் பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதையொட்டி 1000 மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் ஒருசேர நடனமாடியது பார்வையாளர்களை கவர்ந்தது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தலைக்கவசம் அணிவது குறித்து காவல் துணை கண்காணிப்பாளர் கலையரசன் தலைமையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. பேரணியில் தாராபுரம், குண்டடம், மூலனூர், அலங்கியம் பகுதிகளைச் சேர்ந்த காவல்துறையினர் சுமார் 80 மேற்பட்டோர்கள் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். எல்லை தாண்டி மீன்பிடித்த இலங்கை மீனவர்கள் 8 உட்பட 12 கடலோர காவல்படையினர் கைது செய்தனர். இலங்கை தலைமன்னாரிலிருந்து தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து இந்திய கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 4 ஃபைபர் படகுகளையும் அதில் வந்த 8 காவல்படையினர் கைது செய்தனர். இதனிடையே நடுக்கடலில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த மண்டபத்தைச் சேர்ந்த மீன்பிடி படகில் மஞ்சள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகளை இலங்கைக்கு கடத்த முயன்ற 4 கைது செய்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் 100 ரூபாய் செலவில் தனி சிறப்புமிக்க ஆராய்ச்சி வளாகம் நிறுவப்படும் என அப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கே நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை புற்றுநோயியல் மருத்துவர்கள் குழுமம் சார்பில் புற்றுநோயியல் முதன்மை பாடநெறி பயிற்சி வகுப்புகளை தொடங்கி வைத்த அவர், ஆராய்ச்சி மாணவர்கள் காப்புரிமை பதிவு செய்வதற்கு பல்கலைக்கழகம் உதவும் என குறிப்பிட்டார். இமாச்சலப்பிரதேசம் ஷிம்லாவில் நடைபெற்ற தசரா பண்டிகையின் முக்கிய நிகழ்வான அசுரவதம் நிகழ்வில் அம்மாநில முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகு பங்கேற்றார். குலுவில் நடைபெற்ற நவராத்திரி விழாவின் நிறைவு நாளான தசரா கொண்டாட்டத்தில் 1000 பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். ஒடிசா மாநிலம் தென்கனல் மாவட்டத்தில் நடந்த ராவன் தகன் என்ற அசுரவதம் மகோத்சவத்தில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கலந்து கொண்டார். இதேபோல் அசாமின் கம்ரூப் மாவட்டத்தில் விஜயதசமியை முன்னிட்டு நடைபெற்ற அசுரவதம் நிகழ்ச்சியில் 150 உயர ராவணன் உருவ பொம்மை எரிக்கப்பட்டது. கனடாவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 உட்பட 5 கொல்லப்பட்டனர். ஒருவர் படுகாயமடைந்தார். அருகருகே அமைந்த 3 இடங்களில் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர் கடைசியில் தானும் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு மத்தியில் பாலஸ்தீன மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவும் வகையில் 38 அளவிலான உணவு மற்றும் அத்தியாவசிய மருந்துப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது என ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா தெரிவித்துள்ளது. ஐநாவுக்கான இந்தியாவின் துணை நிரந்தர பிரதிநிதி ஆர் ரவீந்திரா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இதனை தெரிவித்தார். பாலஸ்தீன இஸ்ரேல் மோதல் தீவிரமடைவதை தடுக்க வேண்டுமென சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ வலியுறுத்தியுள்ளார்.
பாலஸ்தீன இஸ்ரேல் மோதலில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் ஆகியோர் தங்களது முழு ஆதரவையும் இஸ்ரேலுக்கு வழங்குவதாக உறுதியளித்துள்ளனர். இந்நிலையில் சீன வெளியுறவு அமைச்சர் பாலஸ்தீன இஸ்ரேல் மோதல் மேலும் தீவிரமடைவதை தடுக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா உட்பட 6 நாடுகளை சேர்ந்தவர்கள் தங்கள் நாட்டிற்கு வர விசா தேவையில்லை என இலங்கை அறிவித்துள்ளது. இந்தியா, சீனா, ரஷ்யா, மலேசியா, ஜப்பான், இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் அடுத்த ஆண்டு மார்ச் 31 வரை தங்கள் நாட்டில் விசா இன்றி பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்சு நகரில் நடைபெறும் 4வது ஆசிய பேரா விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 11 தங்கம் உட்பட 42 பதக்கங்களை வென்றுள்ளது. இன்று நடைபெற்ற ஈட்டியெறிதல் போட்டியில் இந்திய வீரர்கள் சுமித் அண்டில் தங்கப்பதக்கத்தையும் புஷ்பேந்திர சிங் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். கலப்பு இரட்டையர் பேட்மிண்டன் போட்டியில் பிரமோத் பகத், மணிஷா ரமதாஸ் வெண்கலம் வென்றனர். மகளிர் டேபிள் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் பவினா பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். ஆடவர் 200 மீட்டர் தடகள போட்டியில் நாராயண் தாக்கூர் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியில் வட்டு எறிதல் பிரிவில் வெண்கலம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த முத்துராஜாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் தொடர்ந்து பதக்கங்களை குவித்து வருவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ள அவர், முத்துராஜா மென்மேலும் சாதித்து அடுத்தடுத்த போட்டிகளில் தங்கம் என்று நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்திட வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் முத்துராஜாவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். முத்துராஜா உள்ளிட்ட வீரர்கள் நம் அனைவருக்கும் மிகப்பெரும் உத்வேகமாக விளங்குகிறார்கள் என அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய 24வது லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா நெதர்லாந்து அணிகள் மோதுகின்றன. இந்த ஆட்டம் பிற்பகல் 2 தில்லியில் நடைபெறுகிறது. முன்னதாக நேற்று வாங்கடே மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் பங்களாதேஷ் அணியை 149 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி பெற்றது. தீவிர புயலாக இருந்த ஹாமுன் புயலாக வலுவிழந்து வங்கதேசம் அருகே கரையை கடந்தது. அடுத்த சில மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், கோயம்புத்தூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று காலை இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் வனப்பகுதியில் பெய்த கனமழையால் தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதையடுத்து பெரியகுளம், வராக நதிக்கரையோர மக்களுக்கு 2 மற்றும் இறுதிக்கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் பகுதியில் பெய்த கனமழையால் சோத்துப்பாறை அணை நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து கடந்த 18 தேதி 121 அடியை எட்டியது. இதன் காரணமாக முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது.